பல்லடம் அருகே சின்னக்கரையில கொள்ளையடிக்கும் திட்டத்துடன் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 4 பேரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்கரை என்ற பகுதியில போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டிருந்த போது திருப்பூர்ல இருந்து பல்லடம் நோக்கி வந்த கார் ஒன்றை சோதனை செய்தாங்க. அந்த கார்ல 3 பெரிய பட்டாக்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீஸ் அதில் இருந்த இளைஞர்களிடம் விசாரணை நடத்திய போது அவங்க முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சாங்க. அதையடுத்து அவர்கள் பல்லடம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்ற போது கார்ல இருந்த 4 பேரும் தப்பி சென்ற நிலையில கார் டிரைவர் மட்டும் சிக்கிக்கிட்டாரு. மேலும் கார் பின்னாடி பைக்ல வந்த 3 இளைஞர்களையும் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து பல்லடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றாங்க. பிறகு அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் விருதுநகர் மாவட்டம் சுந்தரராஜபுரத்தை சேர்ந்த ரோகன், பாளையங்கோட்டையை சேர்ந்த சுரேஷ், கோவை சின்னையம்பாளையத்தை சேர்ந்த முத்து கிருஷ்ணன், அதே பகுதியை சேர்ந்த அண்ணாமலை என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் கூட்டாக சேர்ந்து கூட்டி உள்ள வீடுகளை பார்த்து கொள்ளையடித்து செல்லும் நோக்கத்துல வந்ததா போலீசிடம் தெரிவிச்சிருக்காங்க. அதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 1 கார், 3 பைக், 3 பெரிய பட்டா கத்திகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தாங்க. மேலும் இவர்களுடன் வந்து தப்பி ஓடிய 4 பேரையும் போலீசார் வலைவீசி தேடிட்டு வராங்க.